அடிபட்டு ஓடினான் ஆலந்துரை. பூலித்தேவனை தோற்கடித்து விட்டாலும் வேலு நாச்சியாரின் வெற்றி வெள்ளையரை அச்சுறுத்தியது. திண்டுக்கல் ஹைதர் அலி, விருப்பாட்சி கோபால் நாயக்கர், கேரளவர்மா, வேலு நாச்சியார் போன்ற வெள்ளையர் எதிர்ப்பாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் மிக பெரும் ஆபத்தை சந்திக்க நேரும் என்று ஆங்கிலேயர் அச்சம் கொண்டனர். அதனால் அடுத்து என்ன செய்வது? ஆங்காங்கே எதிர்ப்பு குரல் கொடுக்கும் குறுநில மன்னர்களை எப்படி சமாளிப்பது? இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் தங்கள் அதிகாரத்தின் கீழ் எப்படி கொண்டு வருவது என்று ஆங்கிலேயர் யோசிக்க தொடங்கினர். நவாபுக்கு வரி வசூல் செய்யும் தரகர்களாக இருப்பதனால் நினைத்ததை சாதிக்க முடியாது என்று ஆங்கிலேயர் நினைத்தனர். அதனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஆங்கிலேயர் முடிவு செய்தனர். அந்த திசை வழியில் அவர்கள் காய்களை நகர்த்தினர். 1792 நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. இந்த உடன்பாட்டின்படி ஆங்கிலேயர் ஆட்சி பொறுப்பை ஏற்பதென்றும் ரெவின்யூ போர்டை உருவாக்குவதென்றும் வரி வசூலிக்க கலெக்டர் என்ற பதவியை ஏற்படுத்தி அந்த பதவியில் ஆங்கிலேயர்களை நியமிப்பதென்றும் பாளையங்களை சர்வே செய்து அவற்றின் எல்லைகளை ஒழுங்குபடுத்துவதென்றும் ஒரு பாளையத்திற்கு சொந்தமான 1-2 கிராமங்களை மற்றொரு பாளையத்தோடு சேர்ப்பதென்றும் முடிவு செய்யப்பட்டது. ஆங்கிலேயரும் ஆற்காடு நவாபும் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்திற்கு நெல்லை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம் ஆகியவற்றிலிருந்து சில பாளையக்காரர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் அது பற்றி கவலை கொள்ளாமல் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஆங்கிலேயர் முற்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஆங்கில தளபதி மார்க்ஸ்வெல் என்பவனிடம் ஆங்கிலேயர் ஒப்படைத்தனர். அதன் பொருட்டு நெல்லை மாவட்ட பாளையக்காரர்களை சந்திக்க மார்க்ஸ்வெல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பாளையத்திற்கும் சென்றான். அவனை வரவேற்று மாலை அணிவித்து வெள்ளையர் மரபுப்படி விருந்துகளும் நடத்தி கப்பத்தொகையையும் அவன் காலடியில் வைத்து காலம் முழுவதும் கப்பம் கட்டுவதாக உறுதியளித்து கை கட்டி நின்றனர் சில பாளையக்காரர்கள். எட்டயபுரம் பாளையத்து மன்னன் எட்டப்ப நாயக்கன் ஆங்கிலேயரின் அடிமையாக இருப்பதற்கு மார்க்ஸ்வெல்லிடம் உறுதியளித்தான். அதே நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மார்க்ஸ்வெல்லிடம் சொல்லி வைப்பதற்கும் எட்டப்ப நாயக்கன் மறக்கவில்லை. அடுத்து மார்க்ஸ்வெல்லின் பயணம் பாஞ்சாலங்குறிச்சிக்குத்தான். எட்டப்ப நாயக்கன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சொல்லியதையெல்லாம் அசை போட்டபடி பாஞ்சாலங்குறிச்சிக்கு மார்க்ஸ்வெல் வந்து சேர்ந்தான். வரும் விருந்தினரை வரவேற்க வேண்டியது மனித பண்பாடு என்பதனால் மார்க்ஸ்வெல்லை மரியாதையோடு வரவேற்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மனின் பண்பாடு எட்டப்ப நாயக்கன் சொல்லியதற்கு எதிராக இருந்ததனால் மார்க்ஸ்வெல் குழம்பினான். இறுதியில் ஆங்கிலேயருக்கு பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் வரி செலுத்துவது பற்றி வாய் திறந்தான் மார்க்ஸ்வெல். அதை கேட்டதும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் முகம் மாறியது. அவர் முகம் மாறியதை மார்க்ஸ்வெல்லும் கவனித்தான். சிறிது நேரம் அங்கே அமைதி மட்டுமே. தானம் கேளுங்கள், தந்து மகிழ்கிறேன். எங்களிடம் வரி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை, கேட்டவுடன் பயந்து கொண்டு கொடுப்பதற்கு நாங்கள் கோழைகளும் இல்லை என்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மார்க்ஸ்வெல் இதுதான் உங்கள் இறுதியான முடிவா என்றான். இறுதியான முடிவு மட்டுமல்ல, இது எங்களின் உறுதியான முடிவும் கூட. யாரிடம் யார் வரி கேட்பது, யாருக்கு யார் வரி கட்டுவது, வணிகம் செய்ய வந்த நீங்கள் சூழ்ச்சியினாலும் சுயநலத்தாலும் எங்களிடம் வரி கேட்பது எந்த வகையில் நியாயம்? நாடோடியாக இந்த நாட்டுக்குள் வந்த நீங்கள் நாடாலும் எங்களிடம் வரி கேட்பதா?
உங்களுடைய அதிகாரத்திற்கும் ஆயுத பலத்துக்கும் சில பாளையக்காரர்கள் அடிபணிவதால் எல்லோரையும் ஒன்று போல் எடை போட்டு விடாதீர்கள். ஒன்று சொல்கிறேன், இனிமேல் எந்த ஆங்கில அதிகாரியும் வரி கேட்கும் நோக்கத்துடன் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்குள் கால் பதிக்க வேண்டாம். இப்படி நான் சொன்னதை உங்கள் கம்பெனி கவர்னரிடம் சொல்லுங்கள். அதோ அந்த வானம் பொழிகிறது, இதோ இந்த பூமி விளைகிறது, இரவும் பகலும் எங்கள் மக்கள் உழைக்கிறார்கள், இதற்கு எதற்கு நாங்கள் உங்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்று கோபம் கொப்பளிக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டு முடித்தார். வேறு வழியின்றி விழிகள் சிவக்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து வெளியேறினான் மார்க்ஸ்வெல். அடிபட்ட பாம்பாக மார்க்ஸ்வெல் மேலதிகாரிகளிடம் அலறி துடித்தான். இனிமேல் ஆயுதத்துடன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் பேச வேண்டும் என்று ஆங்கில அதிகாரிகள் முடிவு செய்தனர். இருப்பினும் இனியும் இரண்டொரு முயற்சிகள் செய்து பார்க்கலாம் என்று சில அதிகாரிகள் விரும்பினர். அதன்படி தங்களை சந்திக்க வரும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் அனுப்பினர். அந்த கடிதங்களுக்கு பதில் எழுதாதது மட்டுமல்ல, அந்த கடிதங்களை சுக்கு நூறாக கிழித்தெறிந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இறுதியில் பாஞ்சாலங்குறிச்சியின் மீது போர் தொடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பணிய வைப்பதென்று முடிவு செய்தனர். அந்த பொறுப்பை ஆலந்துறை என்ற ஆங்கில தளபதியிடம் ஆங்கிலேயர் ஒப்படைத்தனர். 1797 இறுதியில் பெரும் படையுடன் ஆலந்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டான். ஆயுதபலம், ஆள்பலம் ஆகியவற்றின் துணை கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை எளிதில் வென்றுவிடலாம் என்று ஆலந்துறை எண்ணினான். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை சுவர்களின் மீது பீரங்கி குண்டுகள் பாய்ந்து செயலற்று விழுந்தன. கோட்டைக்குள்ளிருந்து பாய்ந்து வந்த குத்தீட்டிகள் வெள்ளையர் படையை மண்ணில் வீழ்த்தின. கோட்டையை தகர்க்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த ஆங்கிலேயர் படை கோட்டைக்குள்ளிருந்து எதிர்த்தாக்குதல் தொடுக்கும் வீரர்களுக்கு குறிவைத்தனர். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரிகளை தாக்குவதும் எதிரிகள் தாக்கத் தொடங்கும் போது கோட்டைக்குள் பதுங்கு கொள்வதும் என ஒரு கொரில்லா போரையே விடுதலை வீரர்கள் நடத்தி காட்டினர். இறுதியில் தொங்கிய முகத்துடன் ஆலந்துறை தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினான். அப்போதும் ஆபத்திலிருந்து தப்பி வந்ததே பெரிதென ஆலந்துறை எண்ணிக்கொண்டான். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னர் பொறுப்பேற்ற பின் நடந்த முதல் தாக்குதல் இது. முதல் தாக்குதலையே விடுதலை வீரர்கள் முனை மழுங்கச் செய்தனர். ஆம், நெஞ்சில் வீரத்தை தாங்கிய மக்களை எந்த வெடிகுண்டும் வீழ்த்த முடியாது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் பாஞ்சாலங்குறிச்சி உலகிற்கு பறைசாற்றியது.